Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். திலீப்பா கூப்பிடுறாங்க. அதெல்லாம் வரமாட்டான். அதை சொல்ல, நீ யாரா? அவன் என் ஃப்ரெண்டு. அதெல்லாம் வரமாட்டான். இப்போ மணி இப்போ மணி வீட்டு போட பார்த்துட்டு வரேன். ப்ராஜெக்ட் ஒன்று பார்த்து முடிச்சு விட்ரு. சரி ஓகேண்ணா. கூட ஒரு சின்ன அசால்ரா, அதில் பட்ட காயம் திருந்தவே மாட்டாடா. நீ ஹலோ சங்கடா இருக்க கோட்டச்சு இருக்கண்டா. சரி, நம்ம ரவுண்டப்பர் டீ கடைக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் தனியாக பேசணும். ம், சரி ஓகேடா. சொல்லு மச்சான். மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப்டா, கண்டிப்பாக நீ பண்ணியே ஆகணும்டா. என்ன விஷயம்டா? மச்சான், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு இன்சார்ஜ் என் ஃப்ரெண்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த எவிடன்ஸ் வந்து தேவைப்படுது அவங்களுக்கு. அதை உள்ளே ஒருத்தரால் எடுத்துட முடியும். அதை நீ தான் மச்சான் பண்ணணும். இதை சொல்ல தான் கூட்டியா? நான் கிளம்புறேன். ஏய் நெல்ரா. மச்சான் புரிஞ்சுக்கடா, அன்னைக்கு என் பேச்சு கேட்க போனால்தான் கையில் வெட்டுப்பட்டுருக்கு. கையில் பட்ட வெட்டு கழுத்தில் பட்டதான் என்ன இருக்கும்? ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உனக்கு எது ஆகாமல் நான் பார்த்துக்குறேன். சரி, உனக்கு என்ன ரிஸ்க் எடுக்கிறேன்? என்ன ஜெய், இங்கே என்ன பண்ணுற? டெலி பண்ண என்னண்ணா? எவிடன்ஸ் இந்த என்ன எவிடன்ஸ் தான்? சொல்ல மாட்டான், கொம்மால முடிச்சு விட்றான்.
மச்சான் அவன் சார் லேப்டாப் கொடு. இங்கே பாடுறா. என்னடா இது விக்கி எடுத்துகிற அந்த எவிடன்ஸ் தான் மச்சான் ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு. மாட்டினாங்கடா இவங்க, பார்ப்போம். நீ பாட்டுக்கு எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட கொடுப்ப, அதை பார்த்துட்டு நான் வரல சுற்றி இருக்கணுமா? ஆதித்யா என்னடா ஆதித்யா, இங்கே எல்லாமே நான் தான்டா. இந்த இடத்துக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும்னு தெரியுமாடா. நீ பாட்டு சும்மா கொண்டு போய் கொடுக்குற, இது என் கோட்டடா. அப்போது விக்கியை போட்டதே நான் தான்டா. அதே மாதிரி தான்டா நீ சாக போகிறப்ப. ஆட்டத்தை கொஞ்சம் நாங்களும் வரலாமா? நான் நேர்மையிலேயே என் ஃப்ரெண்டு இறந்துட்டேன். என் ஃப்ரெண்டு செத்துட்டான், இப்போ என்ன பண்ணலாம்? உன் ஃப்ரெண்டு பண்ணதை நீ எனக்காக இப்போ பண்ண போகிறேன். ஆட்டத்தை முடிச்சிடலாமா? நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் மச்சான். அவளுக்கும் ரெண்டு பேர் தானே இருக்காங்க.